இம்பாக்ட் கிரேவிங் ஆப்ஸில் இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டு தோட்டம் எப்படி பண்ணுறது. வீட்டு தோட்டத்தில் இப்போது காலி கிரவுண்டில் இந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வளர்ந்துருக்கோம். இந்த மாதிரி செடிகளெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி கொத்துவாங்க நம்ம இந்த மாதிரி கொத்துவாங்க. அதுக்கப்புறம் விதை போட்டு அதை முளைக்க வைப்பாங்க. இப்போது இந்த பாதி இடத்துல முளைக்க வச்சுருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பச்சை மிளகா வந்துருச்சு. பார்த்துருப்பீங்க பச்சை மிளகா இருக்குது. இந்த மாதிரி பச்சை மிளகா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அவங்க நிறைய மருந்து அதெல்லாம் அடிப்பாங்க. இங்கே பாருங்கள் அந்த அண்ணன் எப்படி கொத்துறாங்கன்னு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துறாங்க. இந்த மாதிரி கொத்திட்டு அதில் விதைகள்லாம் போட்டு வளர வைக்கிறாங்க. செடி வளர்ந்ததுக்கப்புறம் உள்ள செடிகள் இப்படி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தக்காளி செடி காட்டுறேன், வாங்க. இங்கே பாருங்கள் தக்காளி எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இன்னும் அது பழுக்கலை, பழுத்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டா கூட ஸ்வீட்டாக தான் இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது முருங்கை மரம். இப்போ சின்னதில் முருங்கை மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க. சின்னதில் உள்ள முருங்கை மரம் இப்படி தான் இருக்கும். இப்போ பெருசை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் பெரிய முருங்கை மரம், பார்த்துருப்பீங்க. இதில் இன்னும் காயெல்லாம் வரல, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இனிமே தான் வரும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வெண்டைக்காய் செடி காட்ட போகிறேன். வெண்டைக்காய் எல்லா செடியும் தொங்கும் காய்ச்சி, ஆனால் நம்ம வெண்டைக்காய் சேர் மட்டும் நல்லா நிற்பாங்க இப்படி. அதை அந்த காமெடியை நீங்களே வந்து பாருங்கள் பார்ப்பீங்க. இந்த இதான் வெண்டைக்காய், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் கை வச்சுருக்கேன், அதான் வெண்டைக்காய். இப்படி தான் நிற்கும் வெண்டைக்காய், தொங்காது. இப்போ நான் அடுத்ததாக உங்களுக்கு குட்டி வாழை மரம் பெரிய வாழை மரம்லாம் காமிக்கிறேன். இந்த வாழை மரம், இது வாழை மரம்னு சொல்ல மாட்டாங்க, குட்டியாக இருக்கும்போது வாழை கண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்க்கவே சமலகா இருக்குது. இப்போ அந்த அண்ணன்ற ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்களேன், வாங்க போகலாம். இப்போ அந்த இடத்தெல்லாம் இப்போ நீங்கள் இவ்வளோ கொத்தியோ அந்த புல்லெல்லாம் வளரும், அதை வளர விடாமல் நல்லா தண்ணிலாம் ஊற்றி எப்படி பராமரிக்கணும்னு அந்த அண்ணன்ட்ட கேட்போம் வாங்க. இப்போ அந்த அண்ணன்ட்ட கேளுங்க, இந்த இடத்தெல்லாம் எப்படி பராமரிப்பாங்கன்னு. நான் சொல்லுங்கண்ணா, இந்த இடத்த இந்த புல்லு செடியெல்லாம் துப்புரை புனிங்கி நல்லா கொத்தி பாத்தி பிடிச்சி அதுக்கு பேர் தொட்டினியெல்லாம் தண்ணியை போட்டு ரெண்டு நாள் கழித்து அந்த ஈரம் பசையோட அந்த வெண்டைக்காய் தக்காளி இந்த விதையெல்லாம் வாங்கி அதில் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு ஊனி அதுக்கு பிறகு ஊடே ஊடே தண்ணி பாய்ச்சி அதுக்கு பிறகு உருவாக்கி இந்த பூச்செடி இந்த பூ இந்த பூச்சி கீச்செல்லாம் கடிக்காமல் பால் பாதுகாப்பாக பார்த்து அதுக்கு எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. பார்த்துருப்பீங்க அந்த அண்ணன் எப்படிலாம் சொன்னாங்கன்னு. இந்த மாதிரி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை பண்ணையே அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நம்மலாம் நினைப்போம் இதை தானே இப்படிலாம் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு, ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் எப்படி கஷ்டமாக இருக்கும்னு. நான் உங்களுக்கு பெரிய வாழை மரத்தை காமிக்கிறேன்னு, வாங்க அந்த வாழை மரத்துக்கு போகலாம். இங்கே பாருங்கள் பெரிய வாழை மரம், பெரிய வாழை மரம் வந்துருச்சு. ஆனால் இந்த வாழை மரத்தில் வந்து வாழைப்பூ இருக்குது. அந்த வாழைப்பூவை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அந்த இது எனக்கு மேலே தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு நிமிஷம், நான் இப்போ உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இப்போ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் அதுலேருந்து வருது. இந்த மாதிரி வரும்போது அதில் வந்து இந்த குட்டி குட்டி இந்த அது பேர் என்னது தேன்சிட்டு அதெல்லாம் வந்து அதில் வந்து தேன் குடிக்கும். இந்த பூ மட்டும் இல்லாமல் எல்லா பூலையும் அதெல்லாம் குடிக்கும். ஏன் அதை குடிக்குதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அதான் சாப்பாடு, அதை தான் குடிக்கும். அடுத்த வாழை மரம் இங்கே பாருங்கள், அடுத்த வாழை மரம். இன்னும் நிறைய வாழை மரம் இருக்கும், அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. அந்த தோட்டத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் கருவேப்பிலை செடி, ஏன் ஹைட்டுக்கு இருக்குது. அடுத்து வாழை மரம் பாருங்கள். அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு பூ காமிச்சிருப்பேன், அந்த பூவை உடச்சிட்டாங்க இந்த வாழை மரத்தில். இங்கே இருக்கும், இங்கே பார்க்குறீங்க, இந்தா இங்கே இருக்குது பாருங்கள். எப்பட்றா உனக்கு அந்த ஹைட்டு பத்துச்சின்னு கேட்டிருப்பீங்க கமெண்டில். நான் இங்கே ஒரு செவர் மேலே தான் ஏறியிருக்கேன். அந்தா இந்த மாதிரி தான் வீட்டு தோட்டத்துலலாம் ஃப்ரெஷ்ஷான இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கீழே நிறைய செடிங்கள்லாம் காமிக்கிறேன், வாங்க.
இப்போ நான் இங்கே இருக்கிற ஆட்சிகிட்ட கேட்குறேன், இந்த வீட்டு தோட்டத்தை நீங்களாம் எப்படி பராமரிப்பீங்கன்னு. வாங்க போய் கேட்கலாம். இந்த வீட்டு தோட்டத்தை நீங்கள் எப்படி பராமரிப்பீங்கன்னு இவங்க கிட்ட சொல்லுங்கள். வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது வந்து நல்லா டெய்லி தண்ணி ஊற்றுவோம், நல்லா உரம் வச்சு கொஞ்சம் மருந்துகள்லாம் வேப்பங்கொட்டை சாரெலாம் தெளித்து அதை தண்ணி வச்சு கொஞ்சம் வீட்டு கழிவு பயெல்லாம் அதெல்லாம் தோண்டி வச்சு அதெல்லாம் பராமரிக்கிறோம் வீட்டு தோட்டத்தை. அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வேப்ப மரத்துலலாம் வேப்பம் பழம் இருக்கும்ல அதெல்லாம் காய வச்சு இந்த மரத்துக்கெலாம் உரமாக போடுறாங்க, அப்புறம் இந்த வெங்காயம் உரித்த தோல் அதெல்லாம் மரமாக போடுறாங்க, அதெல்லாம் உரமாக போடுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கத்தாழை செடியை காமிக்க போகிறேன். கத்தாழை செடி இருந்தால் கீழே இருக்குது, இதா கத்தாழை செடி. இதால் நமக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முடிலாம் நிறையா கொட்டுற பேர்லாம் இருப்பாங்க. இப்போ கடையில் நம்ம ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணாலே முடிலாம் ரொம்ப கொட்டிடும். ஆனால் இந்த இதை வந்து நீங்கள் கட் பண்ணி தலையில் தேய்ச்சிங்கன்னா, தேய்ச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நல்லா இப்போ கொஞ்சம் நல்ல நிறைய வாழை மரத்தை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அந்த வாழை மரத்தை பார்க்க போகலாம் வாங்க. வாழை மரம் தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கெல்லாம் வாழை மரத்தை பாருங்க, நிறைய இருக்குதா. அப்புறம் இது வெத்தலை, வெத்தலை செடி. இது இதால் நமக்கு என்ன ப்ராசஸ்னால், இதை வச்சு மருந்தெல்லாம் வச்சு குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் கன்ஃபார்மாக மருந்தை வச்சு குடிக்கணும், அதுக்கு இது யூஸஸ் ஆகும். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பவளமல்லி, இது வந்து பூ. வேறு உங்களுக்கு ஹைபிசஸ் செடி காமிக்கிறேன், ஹைபிசஸ் செடி அந்த பக்கம் இருக்குது, நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இதான் செம்பருத்தி. இந்தா இங்கே காலையிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா பூலாம் விரியும். இப்போ நான் கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்திருக்கேன், அதனால் இல்லை, நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் இருக்கும். நீங்கள் மனோரஞ்சிதம் பூ பார்த்துருப்பீங்க, இப்போ நான் உங்களுக்கு மனோரஞ்சிதம் காய் காமிக்க போகிறேன். அது இங்கே இருக்குது, தெரியும் நினைக்கிறேன். இந்த இதுதான் அது, பார்த்துருப்பீங்க, அழகாக இருந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த தோட்டத்துக்கு போகலாம் வாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் வாழை மரம் எப்படி அழகாக இருக்குன்னு. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் வீட்டு தோட்டம் ஆரம்பிக்கணும்னு ஆசை வந்திருக்கோம், கன்ஃபார்மாக ஆரம்பிங்க. அதுவும் இந்த மாதிரி நல்லா இயற்கையாக நல்லா பராமரிக்கணும், நீங்களும் நல்லா பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ அரளிப்பூ பார்க்க போகிறோம், அரளிப்பூ இந்த இருக்கு பாருங்க, பார்த்தாச்சு. இப்போ வாங்க போகலாம். பப்பாளி மரம் வீட்லேயே எவ்வளோ அழகாக காயெலாம் காய்க்குது பாருங்கள். இப்போ நம்ம கடையில் வாங்கினா கூட அதுக்கு நிறையா ஸ்ப்ரே கெமிக்கல் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வீட்டு தோட்டத்தில் பண்ணிங்கன்னா நம்மளே பண்ணியிருக்கோம், அதுக்கும் அவங்களுக்கு ஆசை வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பப்பாளி வந்து ரொம்ப வந்து இயற்கையாகவே காய்க்குது. இப்போ நீங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறையா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான பழங்கள் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம யாருக்குமே பண்ண இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அதுக்குள்ளே அண்ணன் எவ்வளோ கொத்திட்டாங்க பாருங்கள். பார்த்துருப்பீங்க நிறையாவே கொத்திட்டாங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளேயே நிறையா கொத்திட்டாங்க. அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக வேலை பார்க்குறாங்க பாருங்க. இந்தா பை ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. நான் உங்களை நாளைக்கு அடுத்த தோட்டத்தில் சந்திக்கிறேன். பை 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 பை. ஆ ஒன்றே ஒன்று, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.